ரேஷன் அரிசியில் குஷ்பு மாதிரி இட்லி சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். இது கால்படி வழக்கு. கால்படி வழக்கில் ரெண்டு கால்படி ரேஷன் அரிசி புழுந்தரிசியும் ரெண்டு கால்படி ரேஷன் அரிசி பச்சரிசியும் நிறைய நிறைய எடுத்துருக்கிறேன். 100 கிராம் உளுந்து 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறின பின்னாடி நல்லா 4-5 தடவை நல்லா கழுவிட்டு கிரைண்டரை போட்டு அரைக்கணும். தண்ணி விட்டு இடையே தண்ணி விட்டு பிளாஸ்டிக் கழுவிட்டு தள்ளி விட்டு அரிசி எண்ணெய் நல்லா தள்ளிடணும். நல்லா தள்ளி விட்டுட்டு மாவு நல்லா அரைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ரொம்ப நைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அரைச்சி அதையும் வந்து மாவை வலித்து ஒரு சில்வர் சம்பரத்தில் ஊற்றி மூடி வச்சிடணும். காலை எஞ்சது மாவு பார்த்தா பாருங்க மாவு இப்படி புளிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி வச்சு மூடி வச்சு எடுக்கணும். இட்லி நல்லா வெந்ததும் மா குத்தி பார்த்துட்டு இட்லி நல்லா வெந்ததும் தண்ணி தெளித்து இட்லி எடுக்கணும். பாருங்கள் இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இது இட்லி அரிசி நான் எதுவும் போடலை, வெறும் ரேஷன் அரிசி புழுங்கரிசியும் பச்சரிசியும் போட்டு உளுந்து வெண்டையை மட்டும் போட்டு தான் இது நான் சுட்டுருக்குறேன். இது நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நான் இவ்வளோ நாளும் இட்லி அரிசி தான் போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இந்த தடவை சரி ரேஷன் அரிசியில் போடலாம்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன். சுவையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதில் இட்லி தோசை ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.